கங்கா கங்கா எதுக்கு டிவி ஆஃப் பண்ணா புள்ள டிவி பார்த்துட்டு இருக்கல்ல இப்போ டிவியா ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாரும் இப்ப போலீஸ்டே மாட்ட போறோம் போலீசா நான் இப்போ பிளம்பர் வேலைக்கு போனேன் அந்த வீட்டுல உள்ள மூணு பேர் அன்பு மலரை காப்பாத்த பூதபாண்டிபுரம் ஊருக்கு போயிருக்காங்க யார் அது சுமதினு ஒரு ஆளு வேற அவங்க ரெண்டு பிள்ளைங்க அவங்க எப்படியும் பூதபாண்டிபுரத்துக்கு போய் வசந்தி பார்ட்டியை பாப்பாங்க அதுக்குள்ள நம்ம அன்பு மலர முத்தம்மா ஊருக்கு போய் வேற ஜெயில் வீட்டுல மாத்தி வச்சிடணும் ம் எண்ணம் நம்மளால இந்த ஊர்ல இருக்க முடியாது எல்லாரும் முத்தம்மா நகர்ல இருக்க அந்த ஜெயில் வீட்டுக்கு போவோம் ஸ்வீட்டி துணி எல்லாம் பேக்ல எடுத்து வை போ அப்பதான் சீக்கிரம் போய் அன்பு மலர தப்பிக்க விட முடியாது

அன்பு உங்க அம்மா எந்த ரூம்ல இருப்பாங்கம்மா உனக்கு தெரியுமா இல்ல ஆண்டி இந்த வீட்ல நிறைய ரூம் உண்டு நிறைய ரூம் இருக்கு சரி அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ரூமா போய் தாடுவோம் வாங்க அம்மா எனக்கு பசிக்குமா காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல எனக்கு ஆண்டி ரொம்ப பசிக்குது எனக்கு ஐயா மூணு பேருக்கும் பசிக்குது இங்க பக்கத்துல ஹோட்டல் எங்க இருக்கும் ஆண்டி இங்க பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்குது இங்க பக்கத்துல இருக்கா மக்களே மூணு பேரும் அன்பு கூட போயிட்டு சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல திரும்பி வந்துடணும் வேற எங்கும் போயிட கூடாது நம்ம சீக்கிரம் காப்பாத்திட்டு ஊருக்கு போனோம் சரிமா பயமாலா இருக்கு இந்த கங்கா முத்தம்மா வீட்டுல இருந்து யாருங்க வந்துட கூடாது அதுக்குள்ள எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் கடவுளே வண்டியை வேகமா ஓட்டுங்க யாரும் இன்னைக்கு தப்பிச்சு போக முடியாது என்னாச்சி கார் எதுக்கு நின்னுட்டு இரு பாக்கே டயர் பஞ்சர் ஆயிட்டு டயர் பஞ்சர் ஆயிட்டா இப்ப என்ன பண்ண எப்படி நம்ம முத்தம்மா நகருக்கு போக முடியும் இப்பதான் டயர் பஞ்சர் ஆகணுமா கடைசி நேரத்துல இப்படி தான் பண்ணோம் என்ன ஆச்சு சார் கார் பஞ்சர் ஆயிட்டு ஆமா என்ன அந்த ஆட்டோல சவாரி இல்லல எங்களை கொஞ்சம் முத்தம்மா நகர் வரைக்கும் கூட்டிட்டு போக முடியுமா முத்தம்மா நகருக்கா ஆயிரம் ரூபா ஆகும் பரவாயில்லையா ஆயிரம் ரூபா தானே ரெண்டாயிரம் ரூபாவே தாரம் இப்ப எங்கெல்லாம் உடனே முத்தம்மா நகருக்கு கூட்டிட்டு போங்க சரி எல்லாரும் யாருங்க அத்தை இறங்குங்க எனக்கு வேற பயமாயிட்டே இருக்கு திடீர்னு அந்த முத்தம்மா கேங் எல்லாம் வந்துட்டா அவ்வளவுதானே இங்க பக்கத்துல தானே ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அங்க போய் பாப்போம் ஹோட்டல் போயிட்டு எல்லாரும் இழுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் மௌலி ஒரு இடத்துக்கு போனா வர மாட்டான் யாரோ தும்ரா மாதிரி சத்தம் கேக்கு யாரு நீங்க கங்கா உங்களை அனுப்பி வச்சாலா

நமக்குறதை தப்பிச்சி நம்ம முன்னாடி மாதிரி ஹாப்பியா இருக்கையா சரிடா தங்கமே ராஜஸ்வரி நம்ம இப்போ கிளம்புவோம் வாங்க அக்கா என்னால வர முடியாது வர முடியாதா யா என்னோட கால பாருங்க போட்டு போட்டு வச்சிக்கிட்டேன் எல்லாரும் மன்னிச்சிருங்க என்னால தான் உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் ஆன்ட்டி கஷ்டம்லாம் ஒண்ணே இல்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் எங்க டீச்சர் எங்களுக்கு அப்படி தான் சொல்லி தந்துறாங்க ரொம்ப நன்றிமா எல்லாரும் தேடுங்க மக்களே சீக்கிரம் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் நபர் தற்சமயம் பதில் அளிக்கவில்லை தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும் என்ன ஆச்சு சும்மா அஞ்சு வாட்டி போன் அடிச்சேன் போனே எடுக்கல எட்டு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னா மணி பத்தாயிட்டு இன்னும் வரலையே அனிதம்மா அம்மாவும் மவுலி அங்கயே இருக்காங்க அம்மா பூஜா ஒரு ஊருக்கு போயிட்டாங்களா இன்னும் வரலையா ஆம மக்களும் இன்னும் வரல எட்டு மணிக்கு வரும்னு சொன்னோம் மணி பத்து பதினொன்னு ஆகும் போகுது உனக்கு பயமா இருக்கு ஏப்பா நீங்க பயப்படாதீங்க நாங்க இப்ப அங்கே வரோம் என்னங்க அம்மா ஜூலி மாவுலி மூணு பேரும் ஒரு ஊருக்கு போயிட்டு என்னும் வீட்டுக்கு வரலையா அப்போ அங்க பயந்துட்டு இருக்காங்க நம்ம அங்க போவோம் வாங்க வா போவோம் சொல்லக்கூடாதுமா என் பட்டு தங்கம்ல அத்த வந்தனாவை கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் இப்பம் போறியா மணி பத்தாயிட்டேமா எதுக்கு இப்பம் போற என்னாச்சு அம்மா ஜூலி மௌலி மூணு பேரும் ஒரு ஊருக்கு போயிருக்காங்க இன்னும் வரலையா அதான் அப்பா பயந்துட்டு இருக்காங்க சரிம்மா நீ போ சேகரையும் கூட்டிட்டு போ நான் வந்தனாவை பாத்துக்கிட்டேன் ஜூலி அத்தான் என்ன ஜூலி அக்கா எல்லாம் வரலையா இல்ல மச்சான் என்ன யாரும் வரல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பஸ் வரதுக்கு லேட் ஆயிருக்கும் அதான் இன்னும் வராம இருக்காங்க இப்ப வந்துருவாப்லா இருக்கும் அப்பா என்ன அம்மா வரலையா இல்ல மக்களே இன்னும் வரல ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்க அனிதா அத்தைக்கு நீ கால் பண்ணி பாரு ரிங் போகுதா ஆமா போகுது ஹலோ சுமதி உங்க போன் தானே நீங்க யார் பேசுறது வசந்தி பேசுறேமா இந்த போன் எங்க வீட்ல கிடந்து சுமதி ஆதி யாரு ப்ளூ கலர்ல சாரி கட்டிட்டு வந்தாங்களா ஓ அவங்களா அவங்க ஏன் பாத்தி பேரைனா கடத்தி வச்சிருந்தாங்களா அந்த இடத்துல போய் காப்பாத்து போனாங்களா ஏமா இன்னும் வீட்டுக்கு வரலையோ இல்ல

இது யாரு கார வழியில கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கா மத்த வண்டி எல்லாம் போக உள்ள யாரும் காணல சும்மா கார் மட்டும் வெளியினுக்கு ஏதோ ஒரு போட்டோ கிடக்கு ஒருவேளை இந்த காரோட ஓனர் போட்டோவா இருக்கும் இது வந்து பிளம்பர் தானே மொட்டை போட்ட ஆளு கூட நிக்காரு ஓ இவங்க எல்லாரும் ஒரே குடும்பமா அன்னைக்கு மொட்டை போட்ட ஆள்னு யாருன்னே தெரியாதுன்னு ஏமாத்திட்டாரு அப்போ உண்மைதான் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் இவங்க கடத்திட்டு கொண்டு போயிருக்காங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவோம் சிக்க பூட்ட தரப்போம் எல்லாரும் தப்பிச்சு போயிடுவோம் இன்னும் கொஞ்சம்